வணக்கம் நண்பர்கள், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன இறுதி பார்க்க போறோம், ஒரு ரூம் மேட்ச் பத்தி பார்க்க போறோம். எப்படினாக்கி ஒன் வெர்சஸ் டியூ, நான் சேலஞ்ச் பண்றேன். எப்படினாக்கி நான் இன்சைடு ஒத்தகி, அங்க ரெண்டு பேர் அங்க சேலஞ்ச் பண்றோம். ரூம் மேட்ச், ஏஆர் மேட்ச், 40 கில் போட்டிருக்கேன். இந்த அதை பத்தி வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க இந்த பெல் பட்டனை அதில் போட்டு பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் யார் கூட ரூம் மேட்ச் போடுறேன் பார்த்தீங்கன்னாக்கி, ஜெயக்குமார் அண்ட் அஜய் அவர் கூட தான் ரூம் மேட்ச் போட போகிறேன். ஒன் மிஸ்எஸ் டியூ. இப்போ என்னன்னாக்கி, இப்போ வந்து ஏஆர் மேட்ச் தான் இது, ஸ்னைப்பர் மேட்ச் கிடையாது. ஏஆர் வந்து கேட்டிருந்தாங்க, அவர் கூட இப்போ விளையாட போகிறேன். பாருங்கள், அப்படி நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் லைக்கே வரணும்னா லைக் பண்ணி விட்ருங்க. அப்படி இப்போ பாருங்கள், நான் கேம் பிளே காட்டுறேன். போட்டு இப்போ முதல்ல நேடு போட்டு முன்ன போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நேடு போட்டே உள்ளே போயிடும். போடு போடு போடு, நேட போடு. போட்டாச்சு, ஐயா வெடித்து விட்டதே நேடு. இது சும்மா ட்ரையலா? ஐயோ, நானும் ட்ரையலாக நினச்சிட்டேன். ஓகே, நேடு போடும், போவோம், முன்ன போவோம். ஆனால் அங்கே யாருமே இல்லையே. ஓ மை காட், யாருமே இல்லையா நேட்டில்? ஒரு நாக்கா ஒரு கில்லாக வந்துடும் நினச்சேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து யார் அடிப்படையானு பார்ப்போம். அஜய் வந்துட்டான், கொல்லு 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 போடு. கெட்டில் யாருக்கிட்ட? நாங்களாம் ஹெட்லே எம்என்னோம், ஏசிஎம் அஜிட்டு. ஐயோ ஜெயிக்க மிஸ் ஆகிட்டனே, போடு. ஐயோ போ போ போ, ஓடு, தறிக்கிட்டு போய் அப்படி நாங்கள் ரன்னிங் சேட்டில் கொள்ளு. யாருக்கிட்ட? அவனை அப்படி சாத்தி விடு, படுத்து கிடந்து க்ரௌட் பண்ணி நாங்களாம் அடிவோம். யாருக்கிட்ட? கொய்யால ஏகேம் கிட்டையா? வாடா 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 வாடா. ஐயோ அடா பாவமே, கொண்டாண்டே ஹெட் ஷாட்டில். M4 வந்து ஓரளவு ஸ்ப்ரே பண்ணா, ஏன்னா ஏகேம் வந்து அந்தளவுக்கு ஸ்ப்ரே பண்ணிடலாம். தூரத்தில் ஒருத்தர் ஸ்ப்ரே பண்ணிவிடாது, அதனால தான் M4 ஜாம ஸ்ப்ரே பண்ண டக்குன்னு நம்ம மேலே பட்டுட்டு. இப்போ பாருங்கள், அஜய் இங்கே கண்ணே பக்கமாக இருக்கான். அடிப்போம் அவனை, போடு போடு போடு, போட்டாச்சு போட்டாச்சு. ஓ மை காட், க்ரோஸாக வச்சிருக்கோம், க்ரோஸாக வச்சுட்டு நம்ம அடிக்கணும். ஐயோ பாட பாவமே, படுத்து கிடந்து ஒரு பாவம் போட்டேன் நம்மளை. ஓகே, பிரச்சனை இல்லை. 4 கில்லு 2 கில்லு என்ற நிலைமையில் போய் கொண்டிருக்கிறது மேட்ச். இப்போ யாராவது முன்ன வருவாங்களா? பாவம் போட்டுறேன். ஐயோ நல்ல வேலை, பக்கத்தில் போகலப்பா, இருந்தால் மாட்டிருப்பான் அந்த இடத்துல. அப்படி நசிக்கிறமா இருந்துச்சு நம்மளை. ரைட்டு ரைட்டில் ஃபுட் ஸ்டெப் எடுத்து போவோம். சரி, நீ ஜெயக்குமார் இருந்துட்டா மாட்டிக்கிட்டான். என்னடா ஜெயிச்சுட்டு இருக்கான் இவன், குத்தாச்சு குத்தாச்சு வானத்தை பார்த்துட்டு இருக்கான் நம்மளவ அடிக்காம. ஐயோ ஒன்று எக்ஸ்பே விட்டு தான் ஜெய அடித்துட்டான். இதான் போகிற சார், அப்போ இப்போ ஒருத்தனை பார்த்தா இன்னொருத்த வந்து அடிச்சு போடும், அது ஒரு கெடுப்பாக இருக்கும். அது பாருங்க, கெட்டு போடு. யாருக்கிட்ட? நாங்களாம் கெட்டிலே ஏமன்னோம். ஐயோ படுத்து அடிக்கலாம் நம்ம மாதிரியே, முடியலையே இவன்ட்டு அடிக்க. M4 டக்குன்னு ஸ்ப்ரே பண்ணிட்டு ஓகே, நம்ம அவனுக்கு அப்புறம் தான் படுத்தனால நம்மளால் முடியல அடிக்க. அடிப்போம், விடமாட்டேன்டாடே. 6 கில்லு 3 கில்லு பாருங்கள், ரெண்டு பேர் இருக்கானோ. அதுக்கப்புறம் ஒத்தாள் அடிக்க, இவ்வளோ பாடுபடியான்ல. நேட்டு நான் என்னென்ன குட்டம் போக்கில் போட்டேன், இவ்வளோ தான் பாட்டேன். சரி ஓகே, ஜிடி பண்ண. ஐயோ க்ரௌச் பண்ணு. என்ன இது, எவ்வளோ மூமெண்ட்டு காட்டினாலும் ஜெயக்குமார் தான் அடித்து போயிட்டு பெய்கின்றே இருக்கிறான். இப்போ ஜெயக்குமார் யாருன்னு கேட்டினாங்க, அந்த வெள்ளை எலும்பு ட்ரெஸ்ஸு, நீல ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஜய். எல்லாம் தெரிஞ்சவன் தான், ரூம் வச்சு கேட்டிருந்தாங்க, போட்டுட்ருக்கேன். இப்போ 100 பிளட்டு இருக்குது, ஆனால் எடுக்கக்கூடாது. நம்ம ஏக்கிய வச்சு அடிக்கணும் டாடி, பரத்தை அடிச்சிரு அடிச்சிரு அடிச்சிரு. விடாண்டா கொல்லுடா. ஓ மை காட், க்ரோஸா. ஐயோ க்ரோஸா கிட்ட ஏக்கியம் நிற்குமா? நிற்காது, அதனால் க்ரோஸா அடித்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. என்னடா இவன், 7-5 நிமிஷமும் கம்மியாக தான் இருக்கு, எப்படி 4 கில்லு அடித்தேன்னு கேட்கலாம். பாருங்கள் என்ன தான் இருக்கு ஆட்டமே. ஓ மை காட், எப்படி அடித்தான்? வால் செவரு இருக்கு, எப்படி அடித்தான்? ஹேக்கரா? ஓ மை காட், ஹேக்கர் ஹேக்கர் கைஸ். இங்கே பாருங்கள் என்னாச்சு, படுத்திருந்தேன். ஐயோ க்ரோஸா. ஓ மை காட், அவன் 100 பிளட்டில் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தான், க்ரோஸா மாற்றி டக்குனு அடிச்சிருக்கான். ஓகே, இப்படி தான் இருக்கணும். ஓகே ஓகே, பரவாயில்ல. ஓகே, முதல்ல ஃபுட் ஸ்டெப்பை முதல்ல நம்ம கவனிக்கணும். கவனிச்சா நீட்டாக வரலாம். ஏன் சைடு வரந்துருக்கான். ஓ மை காட், ஐயோ ஜெயக்குமார் என்னடா இது இடையில வந்துட்டா? அட கொய்யா, நான் இவன் அஜி எம்மன்னாக்கி ஜெயக்குமார் வந்து இடையில மாட்டிட்டு நிற்கான். இதான் ஒரு இந்த இப்போ எப்படினாக்கி, நம்ம சோழ வாட்டு போய் டியூ அடிக்கனாக்கி ஒருத்தன் அடிக்க போய் என்ன தான் அடிச்சு விடும், அது ஒரு நம்மளுக்கு ஒரு மைனஸாக இருக்கும், புரியுதா? அதனால ஜெயக்குமார் இப்போ ஓடியான், கண்ணை சுற்றியான், பார்ப்போம் எங்கே தான் போகிறான்னு பார்ப்போமே. போடு போடு கேட்டில் போடு. யாருக்கிட்ட? அடே கெட்டில், நாங்கள்லாம் கெட்டிலே ஏம் பண்ணாண்டடே. இப்போ போடு ஜெயிப்போம். அஜயமா இருப்பான் அன்றைக்கி அந்த கண்டனர்கிட்ட. ஓ மை காட், என்ன ஓடி கொண்டிருக்கான், பயந்து ஓடிக்கிறானா என்ன ஓடிக்கிறான்? ஒரு பிளானே இல்லாமல் ஓடிக்கிறான். என்ன செஞ்சிருந்தான் அவன்? இப்போ என்னென்னா ஓடுறான், செவத்தில் மறைஞ்சிருந்தான்.
மறையாம ஒன்னால நம்மளுக்கு தெரியுமா அவன் இங்கதான் ஓடாமட்டு தெரிஞ்சதுனால நம்ம ஸ்ப்ரே பண்ணோம். இவன் வந்து கண்டனா சுத்தி வரான். ஓகே ஹெட்ல பட்டு ஹெட்ல படல இந்த வாட்டி அந்த அடிச்சாச்சு. ஜேக் மரம் பாருங்க விவரமா பின்னாடி வந்துட்டு இருக்கான். என்ன கேடி தேவமா பண்ணிட்டு இருக்கான் ஐயன். பின்னாடி வந்து அடிக்கலான்ட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஒரு இது பிளானிங்கே இல்ல ப்ரோ. பிளானிங்கே இல்லாம ரெண்டு பேர் லாண்டிருக்கானா எனக்கு தெரியும். இப்போ இதுல வந்தாக்கி இங்கதான் கன்ஃபார்ம் வருவான் அப்படின்னு அந்த இது தெரியணும் ப்ரோ. அவனுக்கு அது தெரியும். எனக்கு என்ன சொன்னா இப்போ இப்படி தூரத்துல அடிக்கலாம் ப்ரோ. அவன் அங்கிருந்து அடிச்சான் அந்த மாதிரி அடிச்சு அடிக்கலாம். பாருங்க ஜெயக் மாதிரி அடிச்சிடான். அடி கொண்டான் பாமே அவன் போட்டு கொஞ்சம் நம்ம ஹெல்த்தை போக்கிட்டான். ஓகே அடிச்சிட்டான் அதனால பிரச்சனை இல்லை. என்னதான் துளி துளி மேஜிக் காட்டினாலும் ரெண்டு பேரும் அடிதான் பட போறாங்க. போடு 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 மொட்டை மண்டையில நங்குன்னு போடு. என்ன பண்ணியா ப்ரோ? நெட் லாக் என்ன லாக்னு தெரியல ப்ரோ. நெட் லாக் அதிகமா ஆகும் ப்ரோ அவனுக்கு. இங்க பாருங்க என் பக்கத்துல இருந்து ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்க 1 XP. அட குய்யால இவ்வளவுத்துக்கு குறைச்சு விடுவா நீ? அடிக்க வேண்டாம், குறைச்சு விடுறது மெயின் இல்ல ப்ரோ. டேமேஜ் ஆகிறதா அவரு இதுல அடிக்கணும். அதான் சண்டை செய்யணும். ஒரு துள்ளி துள்ளி அடிச்சிடலாம் போலீங்க. துள்ளி துள்ளி அடிக்க முடியாது, ரெண்டு பேரும் ரெண்டான்ல. போடு போடு ஏடா கொஞ்சம் அடிச்சிடும் அடிச்சிடும். யாருக்கிட்ட நாங்களா ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் கொள்ளோம்டா. டேய் M4 வச்சுட்டு வந்திருக்கா இப்போ. க்ரோஸா இருந்தால் கூட நம்ம ஏதாவது ஒரு 1 XP இருக்கு. எனக்கு க்ரோஸ் வச்சு அடிச்சாரு அடிச்சிருப்பேன் அவனை. மறுபடியும் இதே தப்பா பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ இவன். என்ன இது? ஐயோ நான் ப்ரோ என்னன்னாக்கி AKM வச்சு அடிச்சாக்கி உடனே டக்குன்னு முடிஞ்சிருமா? அதே மாதிரி நான் M4 அடிச்சுட்டு ரீலோட் பண்ணிட்டேன் டக்குன்ட்டு. நமக்கு அந்த ரீலோட் பக்கம் கை போகவே இருக்காது ப்ரோ அதனால. சரி ஓகே சரி ஓகே, நம்ம AKM தான் செட் ஆகும். அப்படி M4 எடுக்கக்கூடாது. AKM வச்சா தான் டக்கு டக்கு டக்குன்னு ரெண்டு பேருக்கு ஒரே சமயத்தில் போடணும். இப்போ என்ன பண்ணேன்னே எனக்கு தெரியும் உனக்கு. இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணியான வாரானவன் அடிப்படையான போயிட்டுருக்கானே அந்த ஒரு பிளானிங்ன்றது கரெக்டாக பண்ணால் தெரியும் ப்ரோ. இப்போ இங்கே இவன் வாரான் இங்கே தான் வருவான் அப்படின்னு நின்று அடித்தா அடிச்சிடணும். பாருங்க ஜிகில் நம்மளை ஜிகில் பண்ணோம்ல, நம்மகிட்ட முடியுமா? ஜிகிலில் போடு. இப்போ 1 XP ஆகிட்டான. மோசமான ஆளாக இருக்கானப்பா. ஜே வாரான் அவனும் ஜிகில் பண்ணியா அடிக்கான். ஜெயக்குமார் ஜிகில் பண்ணியா அடிக்க முடியல அவனால. ஐயோ ஸ்கோப் ஓப்பன் ஆகிட்டு ப்ரோ. ஸோ ஓ மை காட், ஸ்கோப் ஓப்பனால அடிக்க முடியாது நம்ம இந்த படுத்த இடம் ஸ்னேக்ல. சார் சொல்லிட்டு ஒரு பஞ்சு மண்டையிலே ஓடணும் அவனா. ஓவரா ஆட்டம் கட்டிருக்கான ரெண்டு பேரும். ரூம் வச்சு கேப்பான்லா கேப்பான்லா வச்சு ஒரு நாள் செஞ்சிடணும். பாருங்க ஜெயக்குமார் ஆறான் ரெட்டு ஆறான். போடு 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 அடியா போடு அடியா போடுங்க. இடியா போடு ரோஸா வச்சு அடியா போடாம அடியா போட்டு நம்மள AKM தாக்கிறியான். போட ஓடுறா போடுறா 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 போடுறா. இங்கதான் வரான் இங்கதான் வரான். மொட்டை மொட்டை திரைக்குதான் இருக்காங்க. மோசமான ஆகாய்வன் கண்டெய்னர்ல இருந்து மறைஞ்சிட்டு இருக்கேன். எங்களுக்கு சவுண்ட் கேட்காம இருக்கு. நாங்க எனக்கு ஹெட்போன் போடாம இல்லைன்ட்டு இருக்கோம். சரி ஓகே ரெண்டு பேர்த்தையும் அடிச்சு போட்டாச்சு சாலி. 31 கில்லு 11 கில்லு ப்ரோ. 31 கில்லு எங்க இருக்கு? 11 கில்லு எங்க இருக்கு ப்ரோ? இது ரெண்டு பேரும் அதுவும் விளையாடியா அந்த மாதிரி டீம்ல. ஓ மை காட், 33 கில்லு ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் சத்துட்டே இருப்பானோ. பாருங்க வர்றான் அப்புறம் மறுபடியும் மறுபடியும் அந்த தப்பை தான் ப்ரோ பண்ணி அந்த இதை மாத்தோன்ட்டு அவனுக்கு இல்லை ப்ரோ. இங்கே பாருங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு தப்பே பண்ணிட்டு இருக்கானே. வேற இடமா மாறி வருவோம் அப்படின்ட்டு அவனுக்கு இதே தெரியும் எனக்கு. இங்கே பாரு துல்லியா துள்ளிட்டு கிடக்கான். ஒன்று எதா பண்ண கவுச் வைக்கணும் இல்லைனா ஸ்னேக் வைக்கணும் ப்ரோ. அப்படி இல்லைன்னா கன்ஃபார்ம் ஆட்டதான் செய்யணும். ஒன்று ஜிகில் வைக்கணும். ஜிகிலும் வைக்க மாட்டானா சும்மா வர்றோன்னா அடிப்பானுவேன். எகிரி எகிரி அடிப்பானா அது மட்டும் தெரியும். துள்ளிதில் அடிப்பான் ப்ரோ. நல்லா துள்ளியில் அடிப்பானாண்ணா. பாருங்க இப்போ இப்போ ஜெயக்குமார் அடிச்சிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடிச்சது ஸ்கோப் ஓப்பனில் அடிக்கணும் இல்லை.
39 கிலோ எங்க இருக்கு 14 கிலோ எங்க இருக்கு 39 வெர்சஸ் 39 11 என்ன என்ற நிலையில் போயிட்டு கடைசி ஒரு நிமிஷம் தான் அதுலயும் ஒரு கிலோ அடிக்கலாம் அடிக்காட்டா அவனை சிரிச்சு விடானே என்னடா ஒரு நிமிஷத்துல அடிக்காம போயிட்டே 40 கிலோ அடிக்கிறான் 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 ஆடுற 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 குஞ்சால போட்டான் 40 கிலோ ஓடு ஓடு அடியே போடு கைஸ் வீடியோ போடு போடு சப்ஸ்கிரைப் போடு லைக்கே போடு ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணு எப்படி எந்த மாதிரி ப்ரோ அந்த மாதிரி ப்ரோண்ணா 40 கிலோ எங்க இருக்கு 16 கிலோ எங்க இருக்கு என்ன ரூம்மேட்ஸ்னா கேப்பீங்களா டேய் ஜெய் குமார் அஜய் போடு சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க அந்த பெல் பட்டனை ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் டாடா பபாய் கைஸ்